ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவ் டெல்லி டெக் சேனல். நான் சுகுமார். மொபைல் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 3-4 வருஷம் கூட அதிகபட்சம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம், அப்புறம் புது மொபைல் மாற்றுவோம். ப்ரோ நாளாக 1 வருஷத்தில் மாற்றிடுவேன் அப்படின்றவங்கலாம் நிறைய பேர் இருப்பாங்க. பட் டிவி அப்படின்னும் போது டோட்டல் கதையே வேறு. 8-10 வருஷம் அதுக்கு மேலேயும் கூட நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படிப்பட்ட டிவி நம்ம வாங்குகிறோம் அப்படின்னும் போது பார்த்து பார்த்து தான் வாங்க வேண்டியதாக இருக்கும். அப்படி நீங்கள் எப்படிலாம் பார்த்து வாங்கலாம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஒரு சில விஷயம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும், பட் தெரியாத விஷயமும் நிறையா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். வீடியோ பாருங்கள். எப்போ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இதே மாதிரி இன்னும் நிறையா ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வாங்க வேண்டியது இருக்கும் வீட்டில். அதுக்கான கைடன்ஸ் வீடியோவும் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது பட்ஜெட். நமக்குன்னு ஒரு பட்ஜெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது லோ பட்ஜெட்டாக, ஹை பட்ஜெட்டாக, மீடியம் பட்ஜெட்டாக அப்படின்றது நம்ம ஒவ்வொருத்தவங்களும் பொறுத்து சேஞ்ச் ஆகும். அதே சமயம் லோ பட்ஜெட்டில் வாங்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வாங்கலாம், பட் சீப்பான ப்ராடக்ட் தான் வாங்கக்கூடாது. சப்போஸ் உங்கள் கையில் ஒரு 10,000 ரூபா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உடனே போய் அந்த 10,000 ரூபாய்க்கு என்ன டிவி கிடைக்குதோ அந்த டிவியை வந்து வாங்கக்கூடாது. நார்மலாக இப்போலாம் பார்த்தீங்கன்னா 32-inch டிவி 8,000 ரூபாய் 7,000 ரூபாய்க்கு கூட கிடைக்குது அப்படின்றாங்க. ரியல் வந்து இந்த மாதிரியான டிவிஸ்லாம் வந்துட்டு குவாலிட்டி வைஸ் எந்த அளவுக்கு இருக்குது, லைஃப் டைம் எந்த அளவுக்கு வரும், அந்த டிஸ்பிளேவோட குவாலிட்டியே பார்த்தீங்க அப்படின்னா கான்ட்ராஸ்ட்லாம் கம்மியாக பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஃபீலே இருக்காது. ஆரம்பத்தில் வேணால் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், பட் இன்னொரு டிவியோட கம்பேர் பண்ணிங்கன்னா தான் தெரியும் அது எந்த அளவுக்கு குவாலிட்டி டவுனாக இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி சீப்பான ப்ராடக்ட் சூஸ் பண்ணாமல் நீங்கள் லோ பட்ஜெட் கூட சூஸ் பண்ணலாம். ஸோ பட்ஜெட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ப்ரோ, கொஞ்சம் கையில் காசு இல்லை, இஎம்ஐ போட்டுனா டக்குன்னு வாங்கிடலான்னு பார்க்குறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் தப்பு. இஎம்ஐ ஒரு 2,000 ரூபா எப்படியும் வந்து எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி இஎம்ஐ போட்டு வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் அழகாக கொஞ்சம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 4-5 தடவை வந்து ஏதாவது ஆஃபர் போட்டுட்டு தான் இருப்பாங்க. இன்றைக்கி ஒரு டிவி 14,000 ரூபா இந்த ரேஞ்ச் இருந்ததுன்னா ஆஃபரில் பார்த்தீங்கன்னா 12,000 ரூபாய்க்கு கூட சேல் பண்ண சான்சஸ் இருக்குது. அப்போ கூட நீங்கள் இஎம்ஐயில் போட்டு வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே லாபமாக இருக்கும். ஸோ ஆஃபர் எப்பப்போ வரும் அப்படின்றத கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது உங்கள் ரூமுக்கு ஏற்ற மாதிரி டிவி சைஸை சூஸ் பண்றது தான். நார்மலா பாத்தீங்கன்னா 32-inch 75-inch வரைக்கும் இன்னைக்கு வந்து சேல் பண்றாங்க. பட் உங்களோட வீட்டுக்கு என்ன சைஸ் சூட் ஆகுது அப்படின்றத நிறைய பேர் வந்து பார்க்கறதே கிடையாது. அவங்களுக்கு என்ன தோணுது, 55-inch வாங்கி மாட்டு செவுறு ஃபுல்லா பெருசா இருக்கட்டும் அப்படின்னு நினைப்பீங்க. பட் ரியல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிவிக்குமே நீங்க உட்காந்து பார்க்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து வேரி ஆகும். ஸோ உங்களோட ரூம் ரொம்ப சின்ன ரூம் தான், அங்கே உட்காந்து பார்க்குற ஸ்பேஸே வந்து ஒரு 5 அடிக்குள்ளதான் இருக்கு அப்படின்னும் போது நீங்க 15-inch டிவி வாங்கினீங்க அப்படின்னா நீங்க உட்காந்து பார்க்கும் போது அதுல இருக்கக்கூடிய பிக்சல்லாம் தெரியும். அந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டியாக வந்து உங்களால் டிவியை வந்து பார்க்கவே முடியாது. ஏன்னா என் டிவி நல்லா இல்லை அப்படின்ற ஃபீல் தான் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இதுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 7 அடிக்கு மேலே தான் நீங்கள் உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கும். உங்கள் வீட்டில் 5.5 அடி தான் இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் 43-inch டிவி தான் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டிவிக்கு வந்து டிஸ்டன்ஸு, ரூம் சைஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் என்ன டிவி வாங்க போகிறீங்களோ உங்கள் ரூம் டிஸ்டன்ஸை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் கவனிக்கப்படாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மார்ட் ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா எல்சிடி டிஸ்பிளே அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து அமலாட் டிஸ்பிளே அப்படின்னு வாங்க. இந்த அமலாட் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா அது வந்து எல்இடி டிஸ்பிளேல வந்து சேர்ந்து வந்துடும். ஸோ இப்போ இந்த 2 டைப் வந்து நார்மலாக நம்ம மொபைலில் இருக்குது. அதுவே டிவியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்சிடி டிஸ்பிளேனே வந்து ஒரு டிவி வந்து இல்லாத மாதிரி தான் இருக்கும். நீங்கள் நார்மலாக கடையில் கேட்டீங்க அப்படின்னா இது வந்து எல்இடி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் ரியல் என்ன அப்படின்னா மொபைலுக்கான டேர்ம் வந்துட்டு எல்சிடியும், அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்இடினு வாங்க. அந்த எல்இடியும் பார்த்தீங்க அப்படின்னா எல்சிடி டிஸ்பிளே டைப்பில் தான் உங்களுக்கு வரும். ஸோ எல்சிடி இல்லை ப்ரோ நான் எல்இடி தான் வச்சிருக்கேன்னு நிறைய பேர் வந்து திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க. அது ஒரு சில டிவியில் வந்து ராங்காக தான் இருக்கும். அப்படின்னா நான் என்ன தான் வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் சில டைப் வந்து இருக்கு. ஒன்று நார்மலாக எல்இடி டைப்பு, அது எல்சிடியில் தான் நார்மலாக வரும், எல்லா டிவிலையும் இருக்கிறது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா QLED, OLED இந்த அமலாட் டிஸ்பிளே மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். அதோட குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரியலாகவே வேறு லெவலில் இருக்கும். பார்க்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே நீங்கள் ரசித்து பார்ப்பீங்க. பிளாக் கலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டீப்பான பிளாக்ல இருக்கும், சேச்சுரேஷன்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பட் இந்த இடத்துல முக்கியமாக ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். 4K டிஸ்பிளேவாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு ப்ரைஸ் வந்து மேட்டரியல் ப்ரோ, சூப்பரான டிஸ்பிளே குவாலிட்டி வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக QLED வாங்கினீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இந்த QLED OLEDலாம் பார்த்தீங்க அப்படின்னா 50-inch மேலே இருக்கக்கூடிய டிஸ்பிளே இருக்கக்கூடிய டிவியில் மட்டும்தான் நம்மளால் வந்து சூஸ் பண்ண முடியும். மற்ற டிவிலெலாம் இன்னும் வரல. பட் நீங்கள் எதை சூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்சிடி மட்டும்தான் ஆப்ஷன், வேறு எதுவுமே கிடையாது. இந்த 2 ஆப்ஷனில் ஒன்று சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னா டிவியோட ரெசல்யூஷன் ரொம்ப முக்கியம். நீங்கள் 32-inch டிவி வாங்குறீங்க அப்படின்னும் போது HD ரெடி டிஸ்பிளே மட்டும்தான் மோஸ்ட்லி கிடைக்குது. ஒரு சில பிராண்ட் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் HDல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, ப்ரைஸும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் HD ரெடி டிஸ்பிளே வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபியூச்சர் ப்ரூஃபாக கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. ஒரு 10 வருஷத்துக்கு மேலெலாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 4K கண்டென்ட் நிறையா வர ஆரம்பிச்சிடும். அப்படி இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக வேறு டிவி மாற்ற மாதிரியான சூழ்நிலை தான் இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் HD வேறு வழி இல்லைன்னா வாங்கலாம். முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக 4K வாங்கினீங்க அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், யாராவது வீட்டுக்கு போனீங்க அப்படின்னா புது டிவி வாங்கியிருப்பாங்க,
என்னோட டிவியில் வந்து HDR சப்போர்ட் இருக்குது, எப்படி இருக்குது பார்த்தீங்களா குவாலிட்டி பார்க்குறதுக்கு, டால்பி விஷன் இருக்குது, வேறு லெவலில் இருக்குது பார்க்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ரியல் என்னென்னா அவங்களுக்கே சிலருக்கு வந்து தெரியாது, இந்த HDR கண்டென்ட்டாக இருக்கட்டும் இல்லை டால்பி விஷனாக இருக்கட்டும், அதுக்கு சப்போர்ட் ஆகக்கூடிய OTT பிளாட்ஃபார்ம் இல்லை அதுக்கு சப்போர்ட் ஆகக்கூடிய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அந்த HDR சப்போர்ட் பண்ணக்கூடிய வீடியோ வந்துட்டு உங்களுக்கு தெரியும். இல்லாட்டினா உங்களுக்கு நார்மலான வீடியோவாக தான், எப்பயும் பார்க்குற வீடியோஸ் தான் உங்களுக்கு தெரியும். அதனால் இந்த HDR இருக்கக்கூடியது வாங்கணுமா வேணாமா இல்லை டால்பி விஷன் இருக்கணுமா வேணாமானா அது ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷனாக வருது அப்படின்னும் போது சூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு ஹைலைட்டாக உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நார்மலாக செட்டாப் பாக்ஸ் இல்லை கேபிள் டிவி மூலிமா சன் டிவி ராஜ் டிவி இருக்கா இருக்கா, ஸோ அந்த மாதிரியான டிவிஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னும் போது பெருசாக அந்த டால்பி விஷன்லாம் தேவைப்படாது. பட் OTT கண்டென்ட் வந்து அதிகமாக பார்ப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ஃபியூச்சரில் இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்க மட்டும் இதை சூஸ் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் எக்கச்சக்கமான டிவி வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கோம், அது எல்லாத்துலேயும் டெஸ்ட் பண்ண வரைக்கும் என்னோட ஃபீலிங் என்ன அப்படின்னா இந்த டிவிக்கான ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி இப்படி தான் வேணும் அப்படி தான் வேணும்னு சொல்ல முடியாது. அவங்க கொடுக்கக்கூடிய 20 watts தான் இல்லை 40 watts தான் இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடியது. ஸோ இது டிவியோட சைஸ் பேஸ் பண்ணி அவங்களே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் இது வந்துட்டு. பட் இருந்தாலும் என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா நீங்கள் வாங்கக்கூடிய டிவிக்கு கூடிய ஒரு சவுண்ட் பார் சப்வூஃபரோட சேர்ந்து வாங்கினீங்க அப்படின்னா தான் அந்த டிவிலேருந்து வர சவுண்ட் எஃபெக்ட் வேறு லெவலில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நார்மலாக டிவியில் கேட்கும்போது நல்லா இருக்கே பேஸ் நல்லா இருக்கின்ற ஃபீல் தான் இருக்கும். ஒரு தாட்டி நீங்கள் வந்து ஒரு சவுண்ட் பாரை கனெக்ட் பண்ணி மாட்டி கேட்டு பார்த்தீங்க அப்படின்னாலே அந்த ஃபீல் வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா விளம்பரத்தில் டால்பி ஆடியோ சப்போர்ட் இருக்குது, டால்பி அட்மோஸ் சப்போர்ட் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ டிவியில் ஃபுல் சவுண்டு வச்சுட்டு எப்படி கும்மு கும்முன் இருக்கா வேறு லெவலில் பிரித்து கொடுக்குதா அப்படின்லாம் சொல்லுவோம். பட் ரியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்ட் பார் கனெக்ட் பண்ணும்போது அந்த சவுண்ட் பார்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டோட இருக்கணும் சவுண்ட் பார். ப்ளஸ் நீங்கள் ப்ளே பண்ணக்கூடிய கண்டென்ட்டும் வந்து டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டோட இருந்தால் மட்டும்தான் அந்த ரியலான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒரு டிவி வாங்குறீங்க அப்படின்னா அதில் டால்பி அட்மோஸ் சப்போர்ட் இருக்கான்னு பாருங்கள். அதே சமயம் ஒரு சவுண்ட் பார் வாங்குறீங்க அப்படின்னாலும் அதில் டால்பி அட்மோஸ் சப்போர்ட் இருக்கான்னு பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி சூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா மட்டும்தான் அந்த ரியலான சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த சவுண்ட் பேஸ் பண்ணி இன்னும் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, நீங்கள் வாங்கக்கூடிய டிவியில் வந்து HDMI ஆர்க் சப்போர்ட்டோட இருக்குது அப்படின்றத செக் பண்ணுங்கள். மோஸ்ட்லி எல்லா டிவிலையுமே வந்து HDMI 2 ports கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு போர்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆர்க் சப்போர்ட்டோட வந்து கொடுப்பாங்க. பழைய டிவி மாடல்லாம் இருக்காது. சப்போஸ் நீங்கள் வாங்குற டிவி கொஞ்சம் பழைய மாடலாக இருந்தாலும் இந்த ஆர்க் சப்போர்ட் இருக்கான்றத செக் பண்ணிக்கங்க. அப்போ தான் உங்கள் HDMI போர்ட் மூலியமாக டேரெக்டாக வந்து உங்களோட சவுண்ட் பாரில் கனெக்ட் பண்ணி அந்த டால்பி அட்மோஸ் சப்போர்ட்லாம் உங்களால் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் எங்கே இந்த பாயிண்ட்டை காணான்னு கேட்டுட்ருப்பீங்க, ஸ்மார்ட் டிவி என்ன OS போட்டிருக்காங்க அப்படின்றது தான். இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டிவியுமே ஸ்மார்ட் டிவியாக தான் வருது. பட் இருந்தாலும் ஒரு சில பிராண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே ஸ்மார்ட் டிவி இல்லாமல் நார்மல் டிவியும் கொடுக்குறாங்க, ப்ரைஸ் கம்மியாக. சப்போஸ் வீட்டில் பெரியவங்களாம் இருக்காங்க, அதிகமாக நாடகம் இந்த மாதிரி தான் வந்து பார்ப்பாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஸ்மார்ட் டிவி வந்து தேவைப்படாது. ஸோ அதனால் நார்மல் டிவியை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட டிவி ரொம்ப பழசாயிருச்சு, 4K நான் அப்போ வாங்கினது, பட் இப்போ ஸ்மார்ட் டிவி தான் வந்துருச்சுப்பானா, ஸ்மார்ட் டிவிக்கு அப்கிரேட் பண்ணுறேன் அப்படின்னா காசு வேஸ்ட் பண்ணணுன்னே தேவையில்லை. இப்போ எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக வந்து அமேசானில் ஃபயர் ஸ்டிக் இருக்குது, MI ஸ்டிக் இருக்குது, இந்த மாதிரி சின்ன ஸ்டிக் மட்டும் எடுத்து மாட்டிட்டீங்க அப்படின்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டிவி பார்த்தீங்க அப்படின்னா 4K கண்டென்ட்டே வந்து ப்ளே பண்ணுற மாதிரியான ஃபயர் ஸ்டிக்லாம் இப்போ இருக்குது. அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரைஸ் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, இதை தவிர OS அப்படின்னு இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி என்னோட ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு பேஸ் பண்ணி வரக்கூடிய ஸ்கின் அப்ளை பண்ண OS எது வேணால் யூஸ் பண்ணலாம். குறிப்பாக இப்போ MI-லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கான பேட்ச் வால் அப்படின்ற ஒரு ஸ்கின் மூலியமாக வந்து ஒர்க் ஆகிற மாதிரி வச்சுருப்பாங்க. பட் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு டிவி OS பேஸ் பண்ணி தான் ரன் ஆகும். அதே மாதிரி ஒன் ப்ளஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன் ப்ளே அப்படின்ற ஒரு ஸ்கின் போட்டிருப்பாங்க, அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு டிவி ஒர்க் ஆகிற மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஆண்ட்ராய்டெலாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்னுமே யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் இருக்கும் செட்டிங்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் அதை தாண்டி கொஞ்சம் லேக் இல்லாமல் யூஸ் பண்ண ரொம்பவே நல்லாயிருக்கு. புதுசாக சில OS-லாம் கூட நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக லேக் ஆகிற ஃபீல்லாம் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆண்ட்ராய்டு டிவி OS பேஸ் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பிராண்டுன்னு சூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக பார்த்து சூஸ் பண்ண வேண்டியதாக தான் இருக்கும். பிராண்டுன்னு ப்ரோ நான் சோனி போயிடுறேன் ப்ரோ அப்படின்னு நேராகவோ சோனி சாம்சங்னு போகிறதை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்திங்க அப்படின்னா நல்லாயிருக்கும், என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஸோ அவங்களோட பார்த்தீங்க அப்படின்னா அதிக ப்ரைஸ் இருக்கும், குவாலிட்டி வைஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லைன்னு சொல்லலை. குறிப்பாக ரீசெண்டாக நான் சோனியில் ஒரு டிவியெலாம் ரிவ்யூ பண்ணேன், 32-inch டிவி, HD ரெடி டிஸ்பிளே தான், ப்ரைஸை கேட்டிங்கன்னா 25,000 ரூபாய்க்கு வந்துட்டு பில்டு குவாலிட்டிலாம் ரொம்ப சூப்பராக இருக்கு. நம்ம பில்டு குவாலிட்டியை பார்க்க போகிறோம், டிஸ்பிளேவை தான் பார்க்க போகிறோம், அதுவே அந்த அளவுக்கு குவாலிட்டி இல்லை. என்ன இவ்வளோ ப்ரைஸ் போடுறாங்களே அப்படின்னு தோணுச்சு. சோனி சோனி நம்ம தான் ஏற்றி விட்டோமோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ இன்றைக்கி நிலமையில் பார்த்தீங்க அப்படின்னா சோனி சாம்சங்லாம் அவங்களோட பிராண்டுக்காகவே வந்து ப்ரைஸ் எக்ஸ்ட்ரா போடுவாங்க டிவிலெலாம். அதை தாண்டியும் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக VU பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் ப்ரைஸ் பண்ணி சூப்பராகலாம் பண்ணுறாங்க. அண்ட் மொபைல் பிராண்ட்ஸே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் டிவி லான்ச் பண்ணுறாங்க. அது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பெஸ்ட்டு பிராண்டாக சூஸ் பண்ணி வாங்குங்க. ஸ்பெசிஃபிக்காக சோனி
சாம்சங் அப்படின்ற மாதிரி போகாமல் இருந்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும். பிராண்ட் சூஸ் பண்ணுறதுல இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்க்கணும் அப்படின்னா, இப்போ சாம்சங் டிவின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, சாம்சங் வாட்சாக இருக்கட்டும், சாம்சங் மொபைலாக இருக்கட்டும், எல்லாமே ஒன்று கொண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர் கனெக்ட் பண்ணுற மாதிரி வந்து கொடுக்குறாங்க. அதுவே ஒன் ப்ளஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒன் ப்ளஸ் டிவி, ஒன் ப்ளஸ் வாட்ச், ஒன் ப்ளஸ் மொபைல் மூணுமே வந்து இன்டர் கனெக்ட் ஆகும். இதனால் யூஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒன் ப்ளஸ் வாட்ச் கட்டிட்டு நீங்கள் வந்து தூங்கிடுறீங்க அப்படின்னும் போது டிவி ஓடிட்டு இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். இந்த மாதிரிலாம் கூட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. அதை பேஸ் பண்ணியும் நீங்கள் ஆல்ரெடி வீட்டில் என்ன கேஜெட் வச்சிருக்கீங்க அப்படின்றத பேஸ் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், வாரண்டியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் நினைக்கிறது ஆஃப்லைனில் போய் வாங்கினா மட்டும்தான் நமக்கு வந்து வாரண்டியெல்லாம் வந்து கரெக்டாக கிடைக்கும், அந்த ஷாப்காரவங்ககிட்டே கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு நினைப்பீங்க. பட் ரியல் என்ன அப்படின்னா, ஆன்லைன்லேயும் நீங்கள் வாங்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து வாரண்டி இருக்கும். குறிப்பாக டிவிக்குமே அந்த ஒன் இயர் வாரண்டியோடு கொடுப்பாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஒரு மூணு நாலு நாள் டிவி யூஸ் பண்ணிவிட்டு வேணாம் அப்படின்னா நீங்கள் கொண்டு போய் ஆஃப்லைன் ஷாப்பில் போய் கொடுத்தீங்க அப்படின்னா, எதுக்குப்பா கொடுக்குற, என்ன பிரச்சனை, போய் சர்வீஸ் சென்டரில் காட்டு அப்படின்னு. பட் இதுவே நீங்கள் ஆன்லைனில் வாங்குறீங்க அப்படின்னும் போது 10 days ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிலாம் கொடுப்பாங்க. பிடிக்கல அப்படின்னா பேக் பண்ணி ரிட்டர்ன் அமைச்சிடலாம். ஸோ இதெல்லாம் கூட வந்து ஆன்லைனில் வாங்குறவங்களுக்கு ஹைலைட்டாக இருக்குது. அண்ட் அதை தாண்டி இந்த ஒன் இயர் வாரண்டியை வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணாமல் நிறையா பேர் வந்துருக்காங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டிவியோட பேக் சைட்லேயே வந்துட்டு வாரண்டியை வந்து மென்ஷன் பண்ணி ஸ்டிக்கர் ஒட்டிட்டீங்க அப்படின்னாலே எப்போ வாரண்டி முடியுது அப்படின்னு தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த வாரண்டிக்குள்ளே வந்தது அப்படின்னா நீங்கள் அழகாக எடுத்துகிட்டு போயிட்டு வாரண்டி வந்து கிளைம் பண்ணி அந்த பிரச்சனையை வந்து ஃப்ரீயாகவே சால்வ் பண்ணிக்க முடியும். நிறைய பேர் மிஸ் பண்ணுறீங்க. முடிஞ்ச அளவுக்கு லோக்கல் ஷாப்பில் கொடுக்குறத தவிர்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வாரண்டிலாம் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு ப்ரோ அப்படின்னா, இதுக்கப்புறம் நீங்கள் கொண்டு போய் சர்வீஸ் சென்டரில் கொடுத்தீங்க அப்படின்னா மொத்தமாக தான் மாற்றணுன்னு வாங்க. அதுவே லோக்கல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு சின்ன சிப்பை மட்டும் மாற்றி விட்டு சூப்பராக ஒர்க் பண்ண வச்சு விட்ருவாங்க. ஸோ அதனால் இடத்துக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா சில டைம் டிவியில் கேம் ப்ளே பண்ணலாம் அந்த மாதிரிலாம் நினைப்பீங்க. நார்மல் யூஸ்க்கே பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு 2GB ரேம் இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 1GBக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 32-inch டிவியெலாம் வந்து கிடைக்குது, வேறு வழி இல்லை அப்படின்ற பட்சத்தில் அதை சூஸ் பண்ணுங்கள். மற்றபடி 2GB ரேம் இருக்கலாம். ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் 8GBயோ இல்லை 16GBயோ எது வேணால் சூஸ் பண்ணிக்கோங்க. ரீசன் நீங்கள் மூவிஸ்லாம் ஏற்றுறீங்க அப்படின்னும் போது பென்ட்ரைவில் வச்சு ஏற்றுவீங்க. அதை தாண்டி சில கேம்ஸ் ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இந்த 8GBயோ 16GBயோ போதுமான அளவாக இருக்கும். ஸோ வீடியோ கைடன்ஸை தாண்டி மெயின்டெனன்ஸுக்கும் போக ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிற வாரண்டி அதுன்ட்டு. ஸோ ஓவராலாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும், அதுதான் என்னோட முக்கியமான எய்ம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்ற பட்சத்தில் ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவ்டு லிடெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.